ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் சபரிகிரி. நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியுங்க நம்ம எங்கே இருக்கோன்ட்டு. ஈரோடு மாவட்டத்தில் கூடிய அந்தியூரில் தான் நம்ம வந்து இருக்கோம். மாட்டு சந்தை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்தியூர் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், கேரளாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து எங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விற்பனையாளர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ரக மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். வாரத்துக்கு அதாவது பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்துட்டு இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா எல்லா ரக மாடுகளும் வந்து இப்போ வந்து விற்பனை நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே என்னென்ன மாதிரியான ரேட்டுக்கு விற்கிறாங்க, என்னென்ன மாதிரி வெரைட்டிஸான மாடலாக இருக்குன்னு ஃபுல்லாகவே நம்ம சேனல் வந்து இப்போ காட்ட போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஓஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா இவர் வந்து நாட்டியர்து வந்து இந்த விற்பனையிலேருந்து வச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். நான் வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்கள், நம்ம பேர் சொல்லுங்கள். மோகனசுந்தரம். மோகனசுந்தரம், இப்போ வந்து இது வந்து நாட்டு எருதுங்களா நீங்கள் வச்சு? நாட்டு எருமை. சரி சரிங்கண்ணா. இப்போ இது வந்து என்ன விலைக்கு வந்து விற்க போகிறீங்க? நான் வந்து இது 65 ரூபா சொல்கிறேன். 65 ரூபா சொல்கிறீங்க. கேட்குறது எவ்வளோக்கு நான் கேட்குறேன்? 55 கேட்குறாங்க. 55 ரூபாய்க்கு கேட்குறாங்க. சரி சரிங்கண்ணா. இப்போ நாட்டு எருதுங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இதனால் பயன்கள் இருக்குது அது கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பால் வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும். கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக குழந்தைகளுக்கு நல்லா புஷ்டியாக இருக்கும். புஷ்டியாக இருக்குங்கண்ணா. அதுதான் ஒரு மெயின் குவாலிட்டி. சரி சரிண்ணா. இது வந்து எத்தனை லிட்டர் பாலுங்கண்ணா கறக்கும் நமக்கு? காலையில் 4 லிட்டர், பொழுதோட 4 லிட்டர், 8 லிட்டர் கறக்கும். 8 லிட்டர் கறக்குங்கண்ணா. சரிண்ணா. நம்மகிட்ட இப்போ இது மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா? ரெண்டு அருமை அந்த அருமை ஒன்று இருக்குது. ரெண்டு எருது வச்சுருங்க. அது என்ன விலைக்குங்கண்ணா விற்கிறீங்க? அது 60 ரூபா சொன்னேன். அது 60 ரூபா சொன்னீங்க. கன்றோடங்களா? ஆமாம், கன்றோட. சரி சரிண்ணா. எவ்வளோங்கண்ணா கேட்குறாங்க? இன்னும் அது ஒன்றும் கேட்கல. இன்னும் கேட்கலாம். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. ஓகே ஓஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து நாட்டு மாடு வந்து ஒரு விற்பனையில் வந்து விற்றுட்டுருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். நான் வணக்கங்கண்ணா. சொல்லுங்க. சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். பேர் முனிராஜ். முனிராஜ், சொல்லுங்கள். இப்போ வந்து நாட்டு மாடு வந்து நீங்கள் வந்து விற்பனை செய்ய வந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ அந்த மாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, என்ன மாதிரி இருக்குது, என்ன எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? பால் 5 லிட்டர் வருங்க. 5 லிட்டர் கறக்கும். 5 லிட்டர். அதோடைய கன்று இப்போ எப்போ போட்டதுங்கண்ணா? கன்று போட்டு ஒரு 2 மாதம் இருக்குது. 2 மாதம் இருக்குது. சரிங்கண்ணா. இப்போ இது வந்து எவ்வளோ கேட்குறாங்க வாடிக்கையாளர்? வேலை 27 ரூபா சொன்னால் 21 ரூபாய் கேட்குறாங்க. 27 ரூபாய்க்கு சொன்னீங்க, 21 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ரெண்டுமே கன்றோட சேர்த்து 21 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 21 ரூபாய்க்கு. சரி சரிங்கண்ணா. இப்போ எப்படி நீங்கள் அந்த ரேட்டுக்கு மடி பண்ணி கொடுத்துருவீங்களா இல்லை சொல்கிற ரேட்டில் தான் இருப்பீங்க? 27 சொன்னாங்க, 25 ரூபா கொடுப்பேன். 25 ரூபா கொடுத்துருவீங்க. சரிங்கண்ணா. நீங்கள் வார வாரம் வருவீங்களா? வாரம் வருவீங்க. சரிங்கண்ணா. சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி. ஓகே ஓஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா சிந்து மாட்டிலே வந்து ஒரு டிஃப்ரெண்டான கலர், அதாவது பிஸ்கட் கலரில் வந்து வச்சிருக்காரு விற்பனையாளர். அது வந்து கேட்கலாம். நான் வணக்கங்கண்ணா. சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். ராமநாயகர். சரி சரிங்கண்ணா. இப்போ இது வந்து என்ன ரேட்டுக்கு வந்து நீங்கள் விற்கிறீங்க, எவ்வளோ கேட்குறாங்க? 55 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 55 ரூபாய்க்கு கேட்குறாங்களா? நீங்கள் எவ்வளோக்கு விற்கலான்னு இருக்கிறீங்க? 60 ரூபாய்ன்னு கொடுத்துடலாம். 60 ரூபானா கொடுத்துடலாம். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தோம்னா 60 ரூபாய்க்கு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாரு. ஆனால் கேட்குறீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபாயிலே நின்றுருக்காங்க. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தோம்னா இன்னொரு விற்பனையில் இருக்காரு. நான் வணக்கங்கண்ணா. நான் வணக்கம். சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். சந்திரசேகருங்க. சந்திரசேகர், நான் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன ரகம் வந்துருக்கீங்க, என்ன விலைக்கு வந்து விற்க வந்துருக்கீங்க? சிந்திரகங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா. இப்போ இது வந்து என்ன விலைக்கு வந்து விற்கலான் இருக்கீங்க? எனக்கு 42 ரூபா சொன்னாங்க. 42 ரூபா. 37 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். 37 ரூபா. கன்றோடவே ஏங்கண்ணா? நான் கன்றோட பல்லு 2 பல்லு கிடைக்குங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இது வந்து பார்த்தோம்னா 37 ரூபா நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாங்க. ஃபைனலாக உடச்சு கேட்குறது 37 கேட்டுக்கிறாங்க. 47 ரூபா சொன்னாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. 37 கேட்டுக்காரு. சரி சரிங்கண்ணா. இப்போ நான் வணக்கங்கண்ணா. வணக்கங்க. நான் சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். குருநாதன். குருநாதன், நான் சொல்லுங்கள். இப்போ அந்தியூர் சந்தையில் வந்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் என்ன விற்பனை பண்ண வந்துருக்கீங்க? ஆ, மாடு கொண்டு வந்துருக்கேன். சிந்து மாடு கொண்டு வந்துருக்குங்க. சரி சரிங்கண்ணா. அது 30 ரூபாய்க்கு சொன்னால் 22 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 22 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா. இப்போ ஆமாம், அந்தியூர் சந்தை வந்து ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆமாம். எந்த நாளில் இருக்கும் அது கொஞ்சம் சொல்லுங்கள். சனி ஞாயிறு நாளுங்க. சனி ஞாயிறு. ஆமாங்க. விற்பனை மாடு. சரி. சனிக்கிழமை வெட்டு மாடு விருதுலாம் வருங்க. ஞாயிற்றுக்கிழமை கரவ மாட்டு சன மாடு மாதிரி வருங்க. சன மாடு மாதிரி வரும். ஆமாங்க. திங்கக்கிழமை எப்போயும் வாமல் சந்தை வந்துங்க. அந்த காய்கறி இந்த மாதிரி மளிகை பொருள் அதிகமாக வருங்க. சரி சரிங்கண்ணா. ஆமாங்க. இப்போ இது ரெண்டுமே கன்றும் இது ரெண்டு சேர்த்தியும் வந்து பார்த்தீங்கன்னா 22 ரூபா சொல்கிறேன். ஆமாங்க. ரெண்டு 22 ரூபா சொல்கிறேங்க. இல்லை 30 ரூபா சொல்லிங்க. 22 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 22 ரூபாய்க்கு கேட்குறேன். ஆமாங்க. சரி சரிங்கண்ணா. இப்போ வர மாதிரி இருந்தால் எந்த டைம் வந்தால் கரெக்டாக? நீங்கள் காலையில் 4:30 மணிக்கு வந்துடுவோங்க. 4:30 மணிக்கு வந்து. ஆமாங்க. ஓகே. இப்படி காலையில் வந்து 11 ரூபாய்க்கு சந்தை இருக்குதுங்க. 11 ரூபாய்க்கு இருக்குதுங்க. சரி சரிண்ணா. இப்போ வந்து இது வந்து 22 ரூபா சொல்கிறீங்க. ஆ, இல்லை 28 ரூபா சொன்னுங்க. 22 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 22 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆமாம். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகே ஓகே. இன்னொரு விற்பனையாளர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 3 ரக மாடு வந்து வச்சிருக்காங்க. அது வந்து கேட்கலாம். ஆனால் வணக்கங்கண்ணா. சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். பேர் காளிதாஸ். காளிதாஸ், நான் சொல்லுங்கள். இப்போ நம்மகிட்ட என்னென்ன ரகம் இருக்குது, என்னென்ன விலையிலுக்கு வந்து நீங்கள் விற்கலான்ட்டு வந்துருக்கீங்க? விலை வந்து 30 ரூபா சொல்கிறேன். 30-30 ரூபாங்களா? இப்போ எது இது 30000, இது 30000, இது 30000 அப்படிங்களா இல்லை எப்படி? தனித்தனி இல்லை, தனித்தனியே 30-30. ஒரு மாடு ஒன்று 30. சரிண்ணா. இப்போ விற்பனையில் வந்து இப்போ எவ்வளோ கேட்குறாங்க உங்ககிட்ட வந்து? கேட்கறது வந்து 25-25 கேட்குறாங்க. 25-25 ரூபாய்க்கு கேட்குறாங்க. சரிண்ணா. இப்போ இது வந்து என்ன ரகங்க இது வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கிறது? எது இது வந்து என்ன ரகம் மாடுங்க? எல்லா வாரத்துக்கும் வருவோம். எல்லா வாரத்துக்கும் வருவீங்க.
சரிங்கண்ணா. ஓகே சார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வந்து சொல்கிறாரு. கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபாய் கேட்குறாங்க. 25 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கவே வந்து எல்லாமே நல்லா மாடுதாங்கண்ணா எல்லாமே. சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விற்பனையாளர் வந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எருது வந்து விற்பனை பண்ண வந்திருக்காரு. ஃபுல்லாக கேட்கலாம். நான் வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. இது ஒரு 40-45 வேண்டிய எருமைண்ணா. 40-45 ரூபா வருதுங்களா? வருது. இப்போ வந்து சந்தையில் நம்ம விற்பனை கம்மியாக இருக்கிறதுனால நான் 30-35 ரூபாய்க்கும் கேட்குறாங்க. பணம் அவ்வளோங்க. 30-35 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. சரிங்கண்ணா. இது வந்து கன்றோடவே நீங்கள் வந்து அவளுக்கு தரீங்களா? ஆமாம், கன்றோட ஒரு 40 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 40 ரூபாய்க்கு தரலாம். ஆமாம். சரி சரிங்க. நம்ம மட்டும் இது மட்டும் தான் இருக்கா இல்லை வேற ஏதாவது என்ன இருக்கு? வேற இருக்குண்ணா, இருக்கு. வேற இருக்கு. சரி சரிங்கண்ணா. நீங்கள் எப்படி வாரம் இங்கே வந்து வருவீங்களா இல்லை எப்படிங்க? வாரம் வருவோம். வாரம் வருவீங்க. வாரம். இப்போ இதை வந்து ஏன் எதனால் வந்து விற்பனை செய்ய வந்திருக்கீங்க கொஞ்சம்? எதனாலலாம் வாட்டில் காட்டில் ஒன்று ரெண்டு விற்பனை செலவுக்கு விற்கிறாங்க. நாங்கள் வாங்கியது 15 லாபத்து வைக்கலாம் தான் ஒரு 5,000-10,000 தள்ளி கேட்குறாங்க. ஓகே ஓகே. வேறு ஒன்றும் பண்ண முடியல. சரிங்கண்ணா. ஓகே. இந்த சந்தைலாம் ஈரோடு போய் ஈரோடுலாம் அந்தியூர் போவோம். மோர்பாளையம் போவோங்க. சரி சரி. நான் 5-6 சந்தைக்கு போய் விற்பேங்க. சரி சரிங்கண்ணா. இது வந்து 35 ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க. ஆமாம், 35-32-35 ஃபைனல் கேட்குறாங்க. ரேஞ்சிலே நிற்கிறாங்க. ஆமாம், நிற்கிறாங்க. அதுக்கு மேலே ஏறல. சரிங்கண்ணா. வாங்கினது 39,000. சரிங்கண்ணா. அப்புறம் செலவுக்குள்ள 2,000 பண்ணுற முடியல. ஆமாங்கண்ணா. அதனால ஒன்றும் பண்ண முடியல. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. சரிண்ணா, நன்றிங்கண்ணா. ஓகேண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். முத்துசாமி. முத்துசாமி அண்ணா சொல்லுங்கள். இப்போ என்ன ரக மாடு வந்து நீங்கள் வந்து விற்பனை பண்ண வந்திருக்கீங்க? சீம மாடு. சரி சரிங்கண்ணா. இப்போ இது வந்து இதுவும் இந்த கன்று நீங்கள் வந்து விற்கிறீங்களா? ஆமாம். சரி சரிங்கண்ணா. இது ரெண்டும் சேர்த்து என்ன விலைக்கு வந்து விற்கலான்ட்டுக்கீங்க? 55 ரூபாய்க்கு. 55 ரூபாய்க்கு விற்கலான்ட்டுக்கீங்க. எவ்வளோக்குண்ணா கேட்குறாங்க? 45 ரூபாய். 45 ரூபாய்க்கு கேட்குறாங்க. சரிங்கண்ணா. 45 ரூபாய்னா நீங்கள் கொடுத்துருவீங்களா இல்லை எப்படிங்க? விற்பனை வந்தால் தான் கொடுப்போம், கொஞ்சம் மேலே வரும். சரி சரிங்கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டர் பாலுங்கண்ணா கறக்கும்? பாலுனா 5 லிட்டர் வரும். 5 லிட்டர் கறக்கும். சரி சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நான் வணக்கங்கண்ணா. சொல்லுங்கண்ணா, பேர் சொல்லுங்கள். பேர் இருளப்பன். இருளப்பன் அண்ணா சொல்லுங்கண்ணா. இப்போ நீங்கள் என்ன ரக மாடு கொண்டு வந்துருக்கீங்க, என்ன விலைக்கு விற்கலான்ட்டு இருக்கீங்க? 4 பல்லு. சரி சரிங்கண்ணா. 35,000 சொன்னேன். 35,000 கன்றோடங்களா இல்லை? கன்றோட. கன்றோட வந்து பார்த்தீங்கன்னா 35,000 சொல்கிறீங்க. சரிங்கண்ணா. இது வந்து வாங்குறீங்க என்ன ரேட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க? 31 ரூபாய் கேட்டாங்க. 31,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆமாம். சரிங்கண்ணா. இன்னொரு ரகம் அது என்ன ரகம்? அது வத்தகரவா. இது என்ன ரேட்டுங்க சொல்றீங்க? 25 ரூபா சொன்னேன். 25 ரூபா சொல்றீங்களா? சரி சரிங்க. வாங்குறீங்க என்ன ரேட்டுங்க? நான் கேக்குறேன். 20 ரூபாய்க்கு. 20 ரூபாய்க்கு கேக்குறேங்க. நம்ம கிட்ட எப்படி வாரம் நீங்க வந்து வருவீங்களா இல்ல இருக்கிறத மட்டும்? இல்ல வாரம் வருவோம். இப்போ உங்ககிட்ட இது ரெண்டு தான் இருக்கா இல்லை வேற ஏதாவது இருக்கா? இன்னொன்று இருக்குது. ஓகே ஓகே. இப்போ இது என்ன? கண்ணு மாடு. இப்போ இது என்ன ரேட்டு கேட்குறீங்க? அது 37 ரூபா சொன்னேன். 37 ரூபா சொல்கிறீங்க. அந்த கன்றோடங்களா? கன்றோட. சரிங்கண்ணா. இப்போ இது வந்து எவ்வளோ கேட்குறாங்க உங்ககிட்ட? 32 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 32,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆமாம். சரி சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. 6 பல்லுது. 6 பல்லுது. சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு நாட்டு மாடு விற்பனையாளர் வந்து இருக்காங்க. அக்கா வணக்கங்கக்கா. சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். பேர் லட்சுமி. சரி, இப்போ வந்து நாட்டு மாடு வந்து விற்பனை பண்ண வந்திருக்கீங்க, என்ன விலைக்கு வந்து நீங்கள் விற்கலான்ட்டு இருக்கிறீங்க? நான் 35 விற்கலான்ட்டு. 35 ரூபாய்க்கு விற்கலான்ட்டு இருக்கிறீங்க. அது வந்து எவ்வளோக்கு வந்து கேட்குறாங்க வரவங்களாம்? வரவங்க கொஞ்சம் கம்மியாக குறைச்சி கேட்குறாங்க. குறைச்சி தான் கேட்குறாங்க. சரி, இப்போ அந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பீங்களா இல்லை இதுலேருந்து ஒரு 2-3 ரூபா இறங்கினா தந்துடுவீங்க? இறங்கினா 30 ரூபாய்னா கொடுத்துடலாம். 30 ரூபானா கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து 35 ரூபா நீங்கள் சொல்கிறீங்க, 30 ரூபானா கொடுத்துடலாம். ஸோ நாட்டு மாடு இது வந்து எத்தனை லிட்டர் பால் கறக்குங்க நாளைக்கு? இது வந்து பார்மர் சனைங்க. 3 லிட்டர் காலையில், 3 பொழுதோட 2.5. பொழுதோட 2.5 கொடுக்கும். ஆமாம். சரிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க, வணக்கங்கண்ணா. வணக்கம். சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். என் நேம் சுரேஷுங்க. சுரேஷுங்க, இதே ஊர் தானே? இல்லை, நான் எடப்பாடிங்க. எடப்பாடிங்களா? சொல்லுங்கண்ணா. இப்போ நீங்கள் வந்து என்ன ரகம் கொண்டு வந்துருக்கீங்க, அது என்ன விலை கொஞ்சம் சொல்லுங்கள்? இது வந்து ஹெச்எஃப்ங்க. சரி, ஜட்ஜில் சேர்த்து வரும் கிராஸு. சரி சரிங்க. 23 ரூபாய்க்கு கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் எல்லா சந்தையும் போவோங்க. சரி சரி. சனி ஞாயிறு 2 சந்தையும் வருவோம். வியாபாரம் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. நல்லா தான் இருக்குங்க. வெயில் வந்துருச்சு இல்லைங்களா? சரி சரிங்க. ஃபஸ்ட்டு அம்மை போட்டு கொஞ்சம் கெடுத்தது, இப்போ வெயில் டைமு. இப்போ வியாபாரம் அப்படி ஒன்றும் 23 ரூபா சொல்கிறீங்களா? ஆமாம், 23 ரூபா. வாங்குறது வந்து எவ்வளோக்கு நான் வாங்கலாம்? 20 ரூபாய் உடச்சி கேட்டுட்ருக்காங்க. 20 ரூபா வந்து கொடுத்துடலான்ட்டுங்க. பால் 4 லிட்டர் கிடக்குது. 2வது இது மாடு. சரி சரிங்க சார். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு 23 ரூபாய்க்கு சொல்லி ஒரு 20 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. ஓகே சார், இந்த விற்பனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இலங்கன்று தான் வந்து எல்லாமே வந்து வச்சுருக்காரு. ஃபுல்லாக கேட்கலாம். நான் வணக்கங்கண்ணா. சொல்லு சார். சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் பூக்கார். பூக்கார். சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் அந்தியூர் தானா? அந்தியூர். சரிண்ணா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இளங்கன்று எல்லாம் வச்சுருங்க. எல்லாம் வளர்ப்பு கிடையாது, சைஸ் கிடையாது. வளர்ப்பு கிடையாது தான். சரிண்ணா. இப்போ இது வந்து ஓனாக ரேட்டோட காட்டிடலாங்களா? சரிண்ணா. இப்போ அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரகங்க? அது வந்து அது ஜெர்சி மாடுங்க. ஜெர்சி மாடுங்க. சரி சரிங்கண்ணா. இது வந்து என்ன விலைக்கு வந்து நீங்கள் விற்கலான்ட்டுக்கிறீங்க? 13 ரூபாய்க்குங்க. 13 ரூபாய்க்கு விற்கலாம். விற்பனையில் வந்து எவ்வளோக்கு வந்து கேட்குறாங்க வாடிக்கையாளர்லாம்? 10,000-11,000 கேட்குறாங்க. 10,000-11,000 கேட்குறாங்க.
சரிண்ணா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கு, இது என்ன ரேட்டு கேட்கலான்னு இருக்கிறீங்க? இது ஒரு 7 ரூபாய்க்கு விற்குங்க. இது ஜெர்சி மாடு தாங்க. ஜெர்சி மாடு தான். ஆமாம். சரி சரிங்கண்ணா. இப்போ இது வந்து பார்த்தோம்னா என்ன விலைக்கு வந்து கேட்குறாங்க? 7 ரூபாய்க்கு சொன்னால் 4, 4.5 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆனால் கொஞ்சம் சைஸ் சின்னதாக காணது அப்படி கேட்குறாங்க. சரி சரிங்கண்ணா. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது நல்லா இருக்குது, இது என்ன ரேட்டுங்கண்ணா? இது எச்சப்புங்க. சரி சரிங்க. கருப்பு சட்டை நல்லா பேச்சு. இதெல்லாம் 10-11 இப்படி விற்குங்க. 10-11 விற்கும். ஆ சரி சரிங்கண்ணா. அடுத்து அதுங்கண்ணா? அதுவும் கருப்பு சட்டை தாங்க, எச்சப் தான். சரி சரிங்கண்ணா. அதுவும் அதே ரேட்டு? ஆ அதே அதே ரேட்டுக்கு தான் போகுங்க. சரி சரி. இது அதே ரகம் தாங்க, இது கொஞ்சம் கம்மியாக விற்கும். ஒரு 7-7.5 விற்குங்க. 7-7.5 விற்கும். ஆமாம். சரி சரிங்கண்ணா. இது எச்சப் தான் சாமி. சரி சரிங்கண்ணா. இது ஒரு 13 ரூபாய்க்கு விற்குங்க. 13 ரூபாய்க்கு விற்கும். ஆனால் அந்த வெள்ளைங்கண்ணா அது 21,000 ஆகுங்க. 21,000 வருது. எதனாலங்கண்ணா அது 21,000? அது நல்ல நல்ல ஜாதி குட்டிங்க. சரி சரி. ரொம்ப வராது. சரி சரி. அப்படி இருக்குங்க. சரிங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றிங்க. சரி சரி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வந்துருங்க. அந்தியூர் மாட்டு சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான சந்தைன்னா சொல்லலாம். கவர் பண்ணால் கவர் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. ஸோ எல்லா விற்பனையாளரும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மீட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா காலையில் 5:30 நான் வந்து வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 10 ஆக போகுதுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல விடுமுறை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.